ராசி சிம்ம லக்னம், நம்ம ரிஷப ராசி ரிஷப லக்னம். இந்த நாலு பேருக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா, இந்த நாகப்பட்டினம் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுவதுடன் என்ன பண்ணணும், யமதர்மனுடைய வழிபாட்டையும் வந்து இணைச்சிக்கணும். சரிங்களா, யமதர்மனுடைய வழிபாட்டை நம்ம ஸ்ரீவாஞ்சியத்தில் யமதர்மன் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்காரு. அதே போல் நம்ம திருச்சியிலேருந்து திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் திருப்பநீலி, அங்கே பார்த்தீங்கன்னா யமதர்மனுடைய கோவில் இருக்குது. பரமக்குடி யமனேஸ்வரர் இருக்கார். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க, அங்கே கோயம்புத்தூர் பக்கத்துலேயே வெள்ளலூர் அப்படின்ற இடத்துல வந்து யமதர்மனுக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் சனி பகவானால் மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் இருக்கோ, அவர்கள் இந்த ரிஷபம் ராசி, ரிஷப லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம ராசி, இதில் பிறந்து அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, லக்னம் மிதுன ராசி, மிதுன லக்னம் மிதுன ராசி, சிம்ம லக்னம் சிம்ம ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, துலா லக்னம் துலா ராசி, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க, வருகின்ற அந்த ஏப்ரல் மாதம் ஒரு 6ஆம் தேதியிலிருந்து 1 வருடங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படப்போகிறது. இப்போ திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முயற்சிகள் எடுக்கும்போது அதில் பல தடைகள் வந்து வரும், தடைகள் தாமதங்கள் வந்து உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுக்கும் கணவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உருவாகி அங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஆக்டிவேட் ஆகும். அப்போ கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நடக்கிறதுல பிரச்சனை, கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அங்கே இல்லற வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும். கரெக்டாக, இப்போ 1, 2, 3, 4, 5 அஞ்சு ராசி அஞ்சு லக்ன நண்பர்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், துலா ராசி துலா லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். கரெக்டுங்களா? ஆ, ரைட்டுங்க. ஓகே, இப்போ இந்த அன்பர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிச்சயமாக வந்து நடக்கும். இது எந்த வகையில் நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக வந்து சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணுறதுனால, இது வந்து தங்கம் பணம் குழந்தைகள் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதை சார்ந்து தான் அந்த பிரச்சனைகள் வந்து அரங்கேறும். கரெக்டாக, அப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஃபேமிலியில் வாழ்க்கையில் வந்து இருக்கீங்க அப்படின்னா, தங்கம் பணம் அதை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ உங்கள் பார்ட்னரோ அல்லது வந்து ஒரு நண்பரோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து போடக்கூடாது. ஏன்னா லோன் வந்து அது வந்து பணம் சார்ந்த விஷயம் தானே, அதில் ஏதாவது நீங்கள் கையெழுத்து போடும்போது அதில் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அல்லது உங்கள் பார்ட்னரோ அல்லது வேறு யாரோ வந்து உங்கள்கிட்ட இருக்க நகையை கொடுங்க, நாங்கள் வந்து மறுபடியும் வந்து கொடுத்துட்றோம், தொழிலுக்கு பத்தலை அல்லது வேறு ஏதாவது கல்யாணத்துக்கு பத்தலை வேறு ஏதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு பத்தலைன்னு கேட்பாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நகை வந்து மீண்டும் வராது, அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே வந்து உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய சூழல்கள் தான் வருவாங்க. ஸோ அதனால் தங்கம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், பணம் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும், குழந்தை பிறப்பு குழந்தை வளர்ப்பு ரெண்டுமே வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து புதுசாக வந்து குழந்தை பத்துக்கிறதுக்காக முயற்சிகள் வந்து எடுத்தாலும் சரி, நிறைய அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும், டெஸ்ட்டு பேபி அந்த மாதிரி போவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி, அல்லது வந்து குழந்தைகள் வந்து படிச்சிட்ருக்காங்க, குழந்தையாக இருக்காங்க படிச்சிட்ருக்காங்க, அல்லது வந்து கல்யாண வயசில் இருக்காங்க, எப்படியாக இருந்தாலும் அவர்களுடைய எக்ஸ்பென்சிவ் அவர்களுடைய செலவின் வாயிலாக உங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் வந்து உருவாகலாம். அப்படி ஒரு சூழல் வரும்போது அதெல்லாம் அந்த இடத்துல வந்து பண்ணணுமா வேண்டாமா, தேவையாக இருந்தால் வந்து பண்ணலாம், தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் 1 வருடங்கள் வந்து அதை வந்து தள்ளி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதன் வழியிலெல்லாம் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக,
அதன் வழியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கொடுத்துருவோம், திரும்ப கேட்டாங்க கிடைக்காது, கேட்டாக்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேச்சே வேறு மாதிரி இருக்கும், அல்லது நம்ம வேறு இடத்துல வாங்கி கொடுத்துருப்போம். ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க கொடுக்கலாம் என்ன நீங்கள் எடுத்து வைங்கப்பாங்க, அந்த இடத்துல மரியாதை கம்மியாகும், நிறைய அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும், அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். ஸோ அதனால் வந்து இந்த 5 லக்ன ராசியில் பிறந்த நண்பர்கள் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் குறிப்பாக வந்து அடுத்தவங்களுடைய திருமணத்தில் வந்து முன்னாடி நீங்கக்கூடாது. ஆமாம், அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகினா கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நான் வந்து கரெக்டாக இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அக்கா பொண்ணுக்கோ அண்ணன் பொண்ணுக்கோ அல்லது வேறு ஏதாவது உறவுக்கோ ஒரு கல்யாண இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களை முன்னன்றைக்கு சொல்லி கூப்பிடுவாங்க. பொண்ணு பார்க்குறதில்ல, மாப்பிள்ளை பார்க்குறதில்ல, திருமண நிகழ்வில், பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் வாங்க, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், முன்னே நில்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது உங்களுக்கு பல வகைகளில் வந்து அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் வந்து ஏற்படுத்திக்கணும், பிரச்சனையும் தான் ஏற்படுத்திக்கணும். கடைசியில் வந்து என்னென்னா, அங்கே கல்யாணம் ஆகி பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து முன்னே நின்று அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அப்போ என்ன, ஒரு காலகட்டங்களில் நீங்கள் முன்னாடி நின்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் பார்த்துருந்தோம் கரெக்டாக பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அல்லது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் தானே முன்னாடி நின்னீங்க, வாங்க இதை வந்து பேசி தீர்க்கலாம், பஞ்சாயத்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தலைவலியும் உங்களுக்கு வந்து ஆரம்பமாகும். அதனால் திருமணம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் முன்னாடி வந்து நிற்காதீங்க. முன்னாடி நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் என்பது ஏற்படும். அப்போ இந்த 5 லக்ன ராசியில் பிறந்திருந்தால், இந்த 5 லக்னம் 5 ராசி அந்த மாதிரி அமைப்பில் வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் என்ன பண்ணணும், பரிகாரத்துக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அவரை போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து விலகும்னு சொல்லலாம். இது எப்போ போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணோன்னா, இந்த 5 லக்ன ராசி அன்பர்களுக்கும் இப்போ என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குமோ அது வந்து சரியாயிரும் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் எப்போ போனால் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, வரதராஜ பெருமாளாக வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகங்கள் மூணு நாமயோகங்கள் நடைபெறல இருக்கும்போது போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பிரீத்தி விருத்தி சிவம் மூணு நாம யோகங்கள் நடைபெறல இருக்கும்போது போங்க. அப்படி போனீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து உடனே வந்து உலகம். இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் 9 நாளைக்கு ஒரு முறை வரும், 9 நாளைக்கு ஒரு முறை வரும். இந்த பிரீத்தி நாமயோகம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா ஒரு 24-28 ஹவர்ஸ் நமக்கு வந்து இருக்கும், முழுக்க முழுக்க ஒரு நாள் இருக்கும். இன்றைக்கி மதியம் ஆரம்பமாகுதுன்னா நாளைக்கு மதியம் வரை இருக்கும், இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னா நாளை சாயந்தரம் ஒரு மாலை வரையுமே வந்து அது வந்து நடைபெறல இருக்கும். சரிங்களா, இப்போ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேலண்டர் ஆப் வந்து நிறையா இருக்குது, உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும். ஸோ வந்து ஆப் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப் வந்து இருக்குது, ஜோதிட ஆப் வந்து நிறையா இருக்குது. அதில் பஞ்சாங்கம் அப்படின்ற பகுதியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க, இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதை பார்த்து போங்க, அப்படி பார்த்து போகும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது ஒரு சின்ன ஒரு தகவல், வருகின்ற 15ஆம் தேதி இன்னும் ஒரு 3 நாள் கழித்து, இந்த மாதம் மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து திதி யோகம் கரணம் ஜோதிட முறையின் அடிப்படையில் மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடைபெற உள்ளது. சரிங்களா, அதோ ஒரு ஜாதகருக்கு நோயை தரக்கூடிய கிரகம் எது, நோயை தரக்கூடிய நட்சத்திரம் எது, நோயை தரக்கூடிய ராசி எது, எந்த காலகட்டத்தில் அது வந்து நோயை தரும், எந்த காலகட்டத்தில் அது தீரும், எப்போல்லாம் அது வந்து அதிகமாகும், எந்த மருத்துவத்துக்கு அது வந்து கட்டுப்படும், மருத்துவ முறைகள் நிறையா இருக்குது இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், யுனானி, பச்சிலை வைத்தியம், பாட்டி வைத்தியம், சித்தா, அது அடுத்து பார்த்திங்கன்னா அக்குஃபசர் இருக்குது, அக்குப்பஞ்சர் இருக்குது, வர்மா இருக்குது, வருடுதல் இருக்குது, மசாஜ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள், சீட் தெரப்பி, மேக்னட் தெரப்பி, ஹீலிங் பண்ணுறது, இப்படி நான் மருத்துவ முறைகளில் நிறையா இருக்கு இல்லையா. அப்போ எந்த மருத்துவத்திற்கு உங்களுடைய நோய்கள் வந்து கட்டுப்படும், எந்த மருத்துவத்துக்கு வந்து குணமாகும், எந்த காலகட்டத்தில் மருத்துவரை வந்து சந்திக்கணும், எப்போ வந்து மருந்து வாங்கணும், எப்போ வந்து முதல் முறையாக பயன்படுத்தணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா முகூர்த்தம், அதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு சர்ஜரி வந்து பண்ணுறோம்,
அதுக்கு வந்து சும்ம முகூர்த்தம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு சிசேரியன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது, அது என்றைக்கு பண்ணுனா அந்த குழந்தை மிக யோகமான நேரத்தில் வந்து நம்ம வந்து பிறக்கும். அந்த தாய்க்கும் சேய்க்கும் வந்து எந்தவித டிஸ்டர்படும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸாக வந்து முடிகிறதுக்கு என்ன மாதிரி திதி யோகம் கரணத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும், எந்த லக்னத்தை நிர்ணயம் பண்ணணும், எந்த நாளை வந்து நிர்ணயம் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்து இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து நீங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, மரணம் மரணத்துக்கு இணையான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு, கர்ம வினை நோய்களை, தீராத கர்ம வினை நோயாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிகள் என்ன, ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து மருத்துவம் சார்ந்து ஏ டு இசட் எல்லாத்தையுமே வந்து இந்த வகுப்பில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வந்து வகுப்பு வந்து ஏதாவது ஒரு வகுப்பு நமக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். திதி உபகரணத்தில் பலன் எடுக்கக்கூடிய வகுப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம், திருமண பொருத்தெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 பொருத்தங்கள்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க, அதெல்லாம் வந்து ஃபெயிலியரான ஒரு மெத்தடு. ஸோ வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒரு திதி யோகம் கரணத்தை வைத்து ஒரு ஜாதகம் பலம், 12 ராசிகள், அதேபோல் 22 நட்சத்திரங்கள், 9 கிரகங்களுடைய பலம் எது நல்லாயிருக்கு, எது பலவீனமாக இருக்குது, அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்வியல் பலன்கள்லாம் எது நல்லாயிருக்கும், எதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்குது, தசாபுத்திகள் எப்படி இருக்குது, கோச்சாரம் என்ன பண்ணப்போகுது, இதெல்லாம் அடிப்படையில் வந்து ஒரு ஜாதகத்தில் பலன் எடுத்து இன்னொரு ஜாதகத்துலேயும் அதேமாதிரி பலன் எடுத்து இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் வந்து பொருந்தும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், 10 பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான விஷயம்தான். அதையும் தாண்டி நிறைய ஏராளமான சுட்சுமங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து உண்டு, அதுலேயும் திதியோகரண ஜோதிட முறையில் ஏராளமாக இருக்குது. அது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமண பொருத்த வகுப்பில் வந்து கலந்துக்குவாங்க. அடுத்து இப்போ மருத்துவ ஜோதிட வகுப்பு வந்து நடந்துகிட்ருக்கு, நடக்க போகுது வர 15ஆம் தேதியிலேருந்து. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசன்ன வகுப்புகள் வந்து இருக்குது, சுமபுங்கத்த நிர்ணயம் வந்து இருக்குது. ஸோ இன்னும் ஏராளமான சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நடந்து போகிறோம். இதில் என்னென்னாக்க, நீங்கள் எந்த ஜோதிட முறையில் வந்து நீங்கள் வந்து படிச்சிங்கனாலும், எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் ரேட் வந்து ஃபிக்ஸடாக வந்து 1200 ரூபா தான். திதியோகரணத்தில் பலன் எடுக்கணுமா அந்த வகுப்பு படிச்சிங்கனாலும் 1200, திருமணம் பொறுத்த வகுப்பு படிக்கணுமா அதுவே 1200, மருத்துவ ஜோதிடம் படிக்கணுமா அதுவே 1200, அடுத்தது பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய சப்ஜெக்ட் எது போட்டாலும் 1200 தான். நம்ம ஒரு குறைந்த ரேட்டில் நிறைவான எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் அதை வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வருகின்ற 15ஆம் தேதி மார்ச் மாதம் இன்னும் ஒரு 3 நாள் கழித்து மருத்துவ ஜோதிட வகுப்பு நடைபெறும் என்பது முடிஞ்சளவு எல்லோரும் வந்து அதில் வந்து இணைஞ்சு பயனடைங்க. இல்லை அதில் வந்து நீங்கள் வந்து ஜோதிடராக இருந்தாலும் வரலாம், ஜோதிடத்தை வந்து தொழிலாக பண்ணிட்டுருக்கீங்கனாலும் வரலாம், எனக்கு ஜோசியமே தெரியாது ஓரளவுக்கு தான் எங்களுக்கு வந்து தெரியும், ஏதோ நாங்கள் வந்து யூடியூப் பார்க்குறோம், ஒரு ஜோசியத்தை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் இருக்கிறனால நீங்களும் வந்து வரலாம். சரிங்களா? எல்லாருக்குமே அந்த சப்ஜெக்ட் வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா?